Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands, admissions open, apply online. இன்னைக்கு இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனி வேலை வாய்ப்பு கொடுக்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாக்கி இருக்கிற மார்க் எல்லாம் அவன் பார்க்கறது இல்லை. லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறான் கம்பெனிக்காரன், அப்படிலாம் இருக்குது. அவங்களுக்கு கூடுதல் சம்பளம், இதையெல்லாம் பார்க்கணும். ரெண்டே ரெண்டு விஷயந்தான். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸில் வந்து டென்த்தில் படிக்க ஆரம்பிக்கலையே என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் நாமக்கல்லில் திருச்செங்கோட்டில் இங்கெல்லாம் படிக்க வச்சு உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் விளையாடுறதுக்கு டைம் இல்லாமல் தாய் தந்தையர் எப்படியாச்சும் படித்து எம்பிபிஎஸ் போகணும். அவங்களுடைய ஒரே நோக்கம் தன்னுடைய மகன் டாக்டர் ஆகணும். இதுதான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க நடப்பு. இங்கே பல்வேறு துறைகளை சேர்ந்த நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள், நம்முடைய எல்லாம் இவங்கெல்லாம் பேசினாங்க, நம்ம ஏஎஸ்பி பேசினாங்க, இவருடைய அனுபவத்தையெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க, டிஆர்ஓவும் தன்னுடைய அனுபவத்தையெல்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்தளவில் நானும் ஒரு என்னுடைய அப்பா அம்மா வந்து அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை படிக்க வைக்கணும்னு எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும்னு கொண்டு போய், அன்னைக்கு இருக்கிற காலேஜ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி காலேஜெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இந்த திண்டுக்கல்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் ஜிடிஎன் காலேஜ் ஒன்று இருந்தது, எம்இஎம் காலேஜ், ரெண்டே காலேஜ் தான் இருந்தது, பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 காலேஜ் தான். அதனால் அன்னைக்கு என்னை கொண்டு போய் கஷ்டப்பட்டு ரொம்ப இடம் கஷ்டப்பட்டு வாங்கி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில் கொண்டு போய் என்னுடைய பேரண்ட்ஸ் சேர்த்தாங்க. எதுக்காகனா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு அந்த நிலையை நான் போக முடியல. அதனால் நான் அதுக்கு பின்னாடி வந்து திரும்ப அவங்க அந்த முயற்சி விட்டுட்டாங்க. நான் வந்து பிஏ படித்தேன் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில். வந்து படித்த பின்னாடி லா காலேஜுக்கு போகணும்னு எனக்கு விருப்பம். என்னுடைய விருப்பத்தை அன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் மெட்ராஸ் லா காலேஜ், அப்போ ஒரே காலேஜ் தான், அங்கே இடம் வாங்கி கொடுத்தாங்க. படித்தோம், பாஸ் பண்ணோம், லாவில் வந்தோம், அட்வொகேட் ஆனோம். அதுக்கு பின்னாடி அரசியலில் அப்படியே அனுபவத்தில் போய் அரசியலையும் உள்ளே போயாச்சு. நான் ஒரு கடந்த ஃபங்க்ஷனில் வந்து 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்டாங்க. அண்ணாமலையார் மேல்நிலைப் பள்ளியில் வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன். அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு மாணவி கேட்டாங்க, நான் அரசியல்வாதி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிங்க, படித்து முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் நல்ல பேச்சாற்றல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதனால், அந்தந்த மாணவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கள். நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களையெல்லாம் விரும்புகிறது 100 இல் 90 மாணவர்கள் வந்து டாக்டராக போகணும், நம்ம மகன் சம்பாதிக்கணும், மகன் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய டாக்டராக ஸ்டெதோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு டாக்டராக போகிறத பெருமையோடு நம்முடைய சமுதாயத்தில் சொல்லிக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் வந்திருக்கிறவங்களெல்லாம் நான் பணி ஒன்போடு இந்த மாணவர்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறது, உங்களுடைய திறமைக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய தகுதி, நமக்கு இதுதான் முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த தகுதிக்கு உண்டானதை மட்டும் அந்த துறையை நீங்களே தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே முடியாதுன்னு ஒரு நினைச்ச நிலை வந்துச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம். அப்படி இல்லை, உங்களுக்கு எதுவுமே தெரியல, என்னுடைய நிலை இந்த மாதிரி, என்னுடைய மார்க் இவ்வளவு, ஒரு பிரின்ஸிபால் இருக்கார் அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜினுடைய முதல்வர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த கோர்ஸுக்கு இந்த மார்க்குக்கு இப்படி எடுத்தால் உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையை கேளுங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து, இதுக்கு முன்னாடி தினமலர் பத்திரிகை வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு இந்த 3 துறைகளும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இன்றைக்கு திண்டுக்கல்லில் நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு துறையிலே முதல்வராக இருக்கின்றவர்கள், பல்வேறு துறையிலே முன்னுதாரணமாக இருக்கின்றவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு துறையை பற்றி சொல்லுவார்கள். ஒன்றே ஒன்றே நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் படிக்கிறப்ப, ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறப்ப, அந்த காலேஜ் தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜில் எந்தெந்த ரேங்க்கு அப்படின்னு இருக்கும், அந்த ரேங்க்கை எல்லாம் பாருங்கள். அதே போல் படித்து யூஜி முடிச்சுட்டு அப்புறம் பிஜி போகிறீங்கன்னா, பிஜி போகிறப்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் Top 10 யூனிவர்சிட்டிஸு அல்லது 100 யூனிவர்சிட்டிஸு, பல்கலைக்கழகங்கள், 100 பல்கலைக்கழகங்கள் டாப்பில் இருக்கிறது, இந்திய அளவில் இருக்கிறது ஒரு 10 பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லி, அதே போல் காலேஜ்லேயும் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒவ்வொரு துறையிலையும் லா காலேஜாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அந்த லிஸ்டெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் இது. இது அல்லாமல் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள், பேராசிரியராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கலந்து ஆலோசித்து, அதே போல் நீங்கள் இதுக்கு போவீங்க, இப்போ இன்ஜினியரிங் காலேஜில்
நம்ம இது வரும் அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு அந்த அதுக்கு பேர் கவுன்சிலிங் 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 வரும். கவுன்சிலிங் வர்றப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னே தெரியாது, அது வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கும், எந்த காலேஜ் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது. கிராமத்திலேருந்து வர்றவனுக்கு உங்களோட ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச படித்தவங்க ஒரு இன்ஜினியரிங் யாராச்சும் கூட்டிகிட்டு போங்க, டக்குன்னு அந்த இடத்துல ஒரு நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிவெடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் டக்கு டக்குன்னு எடுத்து அடுத்த காலேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு எவ்வளவோ வசதிகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சொன்னதை போல் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறப்ப ஜிடிஎன்னு எம்இஎம் காலேஜ் ரெண்டு தான் இருந்துச்சு, பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ் நம்ம இருந்துச்சு. இன்றைக்கி நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் வந்திருக்கு, ஏரியோட்டில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அதே போல் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் வந்திருக்கு. இன்றைக்கி போட்டி நம்முடைய ஜிடிஎன் காலேஜ் கூட இன்றைக்கி ப்ரைவேட்டில் வந்து கிட்டத்தட்ட 3000-4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் தான். அதனால் நீங்கள் எந்த இதுக்கு போகணும், பிஏ போகணுமா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போகணுமா, பாட்டனி போகணுமா, சுவாலஜி போகணுமா, போனால் எதில் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்த்திட்ட கேட்டுக்கிட்டு எதில் போனால் பிரயோஜனம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நீ யார் வந்து கேட்டாலும் எங்கள்கிட்ட வந்து லெட்டர் கேட்குறவங்க, ரத்னா சார்கிட்ட எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிஏ கொடுக்க சொல்லுங்கள், இதுதான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு தகுந்த மாதிரி அல்லது என்னென்னு பார்த்துங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனி வேலை வாய்ப்பு கொடுக்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்கையெல்லாம் அவன் பார்க்குறதில்ல. மெயினாக உங்களுடைய அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டு, அகாடமிக் என்ன சைடில் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறதெல்லாம் ஒரு சைடு பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் பார்ப்பது முதல் முதலாக உங்களிடத்தில் தெளிவான ஆங்கில நாலேஜ், நீங்கள் தெளிவாக விரைவாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அறிவு உங்களிடத்தில் இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா என்பதைத்தான் மல்டிநேஷனல் கம்பெனி பார்க்குறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் என்ன தலைகள் தான் என்னாலும் இங்கிலீஷு சரமாரியாக நீங்கள் பேசுகிறமா சரளமாக பேச தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான சம்பளமும் மல்டிநேஷனல் கம்பெனியும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து அவன் பானால் லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறான் கம்பெனிக்காரன், அப்படிலாம் இருக்குது, அவங்களுக்கு கூடுதல் சம்பளம், இதையெல்லாம் பார்க்கணும். எனவே உங்களை எல்லாம் இந்த வாய்ப்பை கொடுப்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த சீரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல துறையில் எதிர்காலத்தில் இங்கே இருக்கிற நம்முடைய கூடுதல் ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல, ஏஎஸ்பி சொன்னதைப் போல, டிஆர்ஓ அவர்கள் சொன்னதைப் போல, நீங்கள் உயரிய இடத்திற்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் இத்தனை கல்லூரிகளை ஒரே ஆண்டில் இந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறது. எனவே நீங்கள் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு இன்றைக்கு பக்கத்திலே இருக்கிறது, எனவே அந்த காலத்தில் இல்லாத இதெல்லாம் இருக்குது. இன்னொன்றும் சொல்கிற போனால், என்னையை பொறுத்தளவுக்கு கல்விக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவேன். என்னுடைய காலத்தில் 91-96 எம்எல்ஏவாக இருந்தேன், கொடைக்கானலில் இருக்கிற மதர் தர்சா யூனிவர்சிட்டி சென்னைக்கு மாற்றுவதாக இருந்தார்கள், கடைசி நேரத்தில் அதை ரத்து செய்து அந்த கல்லூரி அதாவது மதர் தர்சா யூனிவர்சிட்டி கொடைக்கானலிருந்து சென்னைக்கு போவதை இந்த மாவட்டத்திலேயே நிறுத்திய பெருமை, அந்த கடமை, அந்த இது என்னுடைய முயற்சி என்பதை நான் உங்களிடத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இல்லை என்று சொல்லியிருந்தால் அந்த காலேஜ் அன்னைக்கு யூனிவர்சிட்டி அன்னைக்கே போயிருக்கும், சென்னைக்கு போயிருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை சில குழுக்கள் பண்ணிட்டாங்க, அதை தடுத்து நிறுத்தினேன் இந்த மாவட்டத்திற்கு என்னால் முடிந்த அளவு. எனவே என்னால் முடிந்த பணிகளை இன்றைக்கு என்னிடத்தில் வருகின்ற மாணவர்களுக்கு நான் முடிந்த அளவிற்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுடைய உயர்வு தான் இந்த நாட்டினுடைய உயர்வு, உங்களுடைய உயர்வு தான் எதிர்காலத்தினுடைய இந்தியாவினுடைய கனவு என்பதை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதைப் போல நானும் சொல்ல விரும்புகின்றேன். மாணவ செல்வங்களே, இந்த சமுதாயம் சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பண்பட்ட மனித சமுதாயம், மனித வள மேம்பாட்டு சமுதாயம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய கையிலே இருக்கிறது. யூ கேன் டூ எனி திங் அப்படிங்கிறதான் என்னுடைய அந்த குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands, admissions open. Apply online.